வெல்கம் டு விஜயா சினிமா ஃபேக்ஸ் தமிழ் வாங்க வீடியோ கூட போங்களா டேரக்டர் சுதா அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஹாம்பிளே ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா சுரியா வச்சு ஒரு மேசிவான பிக் ப்ராஜெக்ட் ஃபிலிம் எடுக்கிறதா சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதில் வந்து மேசிவான ரெண்டு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இன்னுமே பெருசாக கிராண்டாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படம் எவ்வளோ கிராண்டாக அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த படமும் அவங்களுக்கு ஒரு கிராண்டாக கொண்டு போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுதா பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மேசிவான சூப்பரான ஒரு எலக்ட்ரிஃபைங் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு ரிலேட்டடாக நாலு முக்கியமான ஆக்டர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நாலு ஹீரோ வச்சு வரப்போகுது அப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிமாக இருக்க போகுது அண்ட் சுதா வந்து என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈச் இண்டஸ்ட்ரியில் ஈச் பெஸ்ட் ஆக்டரை செலக்ட் பண்ணனு இருக்காங்க யார் யாரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவை எடுக்கிறதா இருக்காங்க அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நானியை எடுக்கிறதா இருக்காங்க அண்ட் மலையாள கேரளத்தில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் எடுக்கிறதா இருக்காங்க ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் எடுக்கிறதா இருக்காங்க துல்கர் சல்மான் வந்து இந்த படத்தில் வந்து கேஸ்டிங் பண்ண போகிறாங்கன்னு ஆல்ரெடி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு ஆனால் அதை வந்து டீம் இன்னுமே அஃபீஷியலாக சொல்லவே இல்லை இப்போ புது விமர்சனன்னு பார்த்தீங்கன்னா நானி அண்ட் சல்மான் கானும் இந்த படத்தில் வந்து மேசிவான கேரக்டர் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க அக்கார்டிங் டு ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மொத்தமாக நாலு ஹீரோஸ் இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த அப்டேட்டும் வரவே இல்லை இது வந்து எந்த அளவுக்கு உண்மையே சொல்ல முடியாது இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரிலீஸ் ஆனால் பிக் ரூமர்ஸ் ஒரு சோஷியல் மீடியாவில் வைரலாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் அஃபீஷியலாக டீம் கிட்ட வந்து அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் எந்த ஒரு ஹைப்பும் இல்லாமல் இருக்கிறதான் நமக்கு நல்லது ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணால் கடைசியாக வந்து டிஸப்பாயின்டாக தான் முடிய போகுது இந்த அப்டேட் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் நெக்ஸ்ட் வீடியோ வித் எக்ஸ்க்ளூசிவ் நியூ மேசிவ் அப்டேட்ஸ்